மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சி தமிழர். ஆனால் அவர் நடத்திய விதம் தான் வந்து கேவலப்பட்டு, எப்படி சொல்லுவாங்களே, இந்த சூடு சுரணையெல்லாம் போட்டு இந்த ஒரு ரூபா கஞ்சி குடிக்கிறதுக்கு இந்த சூடு சுரணெல்லாம் ஊற்றி தான்ப்பா குடிக்கணும். நாம் அடித்த ஒவ்வொரு அடியும் இந்த வருவோம்ல சினிமாவில் வருது பார்த்தீங்களா, ஐயோ சின்ன செருப்பில் அடித்த மாதிரி இருப்பான்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி தான் இருந்துச்சு நேற்று மக்கள் முக சொல்லிச்சது. எங்க உண்மையான தலைவருங்க, அவர் போதி தலைவர் கிடையாது. அதாவது சில சொற்ப கோடிகளுக்கு கூட இருக்கிற தம்பிகளை அடோவிக்கிற தலைமை இல்லைங்க அண்ணன் சீந்தன் சீமான், அதை புரிஞ்சுக்கணும். என்ன ஜப்பானிலாம் கட் பண்ணாமல் போடப்பா, பாதையை கட் பண்ணி விட்டுறியா, என்ன போடுறது போ, நல்லா போடுங்க. நம்ம என்ன சொல்கிறோம், உண்மையிலே சொல்கிறோம், இல்லாத ஒன்றை நம்ம திருச்சி சொல்ல தம்பி, இல்லாத ஒரு விஷயம் பேசலை. அப்படி இல்லை, மது ஒழிப்பு மாட்டில் குடிச்சிட்டு தான் வந்தாங்க எல்லாத்துக்கும் தெரியும். குடிச்சிட்டு ஆளுநையும் பார்த்தோம், எல்லாம் எல்லா வேலையும் ஆரம்பம் தான், அதில் மாட்டுக்கத்துலாம் இல்லை. அண்ணன் அப்படியே மது ஒழிப்பு அப்படி ஒழிச்சிட்டு வரா, ஒழிக்க முடியுமா? அப்படித்தாங்க வருவாங்க. ஏன் குடிகாரனை போய் இன்னைக்கு தெரிஞ்சிருப்பான்னு சொன்னா எப்படி இருக்கு? இருக்கிறத பூரா பயத்துக்கு நினைச்சு பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்க பேச்சை முழுசா பார்த்தேன், என்ன ரொம்ப கேவலம், எங்க என்னன்னா போயிட்டீங்களே, வேற எந்த அந்த நிக்கிறாங்க பார்த்து பிஜேபி கரப்பைகளுக்கு இந்த மாதிரி லூசு பயலுக்கு பண்ண எனக்கு கோவம், எனக்கு கோவம் வர போதில்ல, கூட பிறந்தவன் பண்றீங்களே, இது கேவலமா இல்லையானே, சொல்ல வர நீ, நீ மூடுவியா, அதில் ஒன்றிருக்கா, ஏத்து பேசுவியா, சாண்ட பேசுவியா, அதில் ஒன்றிருக்கா, இல்ல இல்ல பொத்திட்டு போன, ஏன் தேவையில்லாம உங்களை காப்பாத்திக்கிறதுக்கும் உங்க கட்சியை காப்பாத்திக்கிறதுக்கும் எதுக்கு நாடகம் இது? ஐயா சிலம்பு செல்வர் மாப்பசியோடைய இந்த நீனால வந்து திரும்பவும் மக்களை சந்திக்கிறது ரொம்ப பெருமையா இருக்குது. இப்போ நம்ம நிறைய விஷயம் சொல்லித்தான் ஆகணும், ஏன்னா கடந்து போகிற விஷயமே இல்லை. எல்லாமே என்ன சொல்கிறது, சுயநலம் தலைக்கேறி சில அரசியல்வாதிகள் மக்களிடம் வந்து தன்னை வந்து மிகப்பெரிய எழுச்சி தலைவராக காட்டுகிறாங்க. ஆனால் அவங்களுடைய உண்மையான முகமெல்லாம் கொஞ்சம் கிழிஞ்சிருக்குன்னு சொல்லணும். எப்படி அவமானப்பட்டிருக்கு மக்களிடத்தில் வந்து, அவங்க முகத்தில் வந்து கிழிக்கப்பட்டிருக்கு, அதை வந்து நீங்கள் மக்களுக்கு சொல்லணும். முக்கியமாக ஒரு விஷயத்த சொல்லணும், இப்போ நாம் வந்து எங்கள் அண்ணன் எழுச்சி தமிழர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மது போதை ஒழிப்பு மகளிர் மாநாடுன்னு சொல்லிட்டு ஒன்று செஞ்சாங்க, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நேற்று இரவு எங்கள் அண்ணன் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னு தெரியாத, சொல்லுவாங்களே இந்த ஏழு கட்டையில் பாடுவாங்க, எட்டு கட்டையில் பாடுவான்னு சொன்னாங்களே, அண்ணன் பத்து கட்டில் பாடினாங்க. அவ்வளோ பெரிய ஒரு உச்ச ஸ்தாயில், ஓ ஊ அதுவும் செஞ்சிட்டோம், இது செய்யணும், இதெல்லாம் நிறையா இதெல்லாம் ரொம்ப கேட்டாச்சுண்ணே. என்னண்ணே நாங்கள் உங்களை வேறு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம், நீங்கள் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கிறீங்க, அது ரொம்ப மனசு கவலை அளிக்குது. நாம் என்ன சொல்ல வர ஒரு முக்கியமான ஒரு கருத்துன்னு சொன்னாக்க, மது ஒழிப்பு மாநாடுங்கிறது வந்து ரொம்ப ஏற்கத்தக்கது, நல்ல ஒரு விஷயம். அது அண்ணன் செஞ்சால் மிகப்பெரிய ராயல் சல்யூட் அண்ணனுக்கு. இப்போ நேற்று அண்ணன் முடிச்சுட்டாங்க, இன்னிலேருந்து மதுலாம் ஒழிஞ்சு போச்சுன்னாக்கா அவருக்கு, அவர் தான் மிகப்பெரிய ஒரு எழுச்சி தமிழர். ஆனால் அவர் நடத்திய விதம் தான் வந்து கேவலப்பட்டு, எப்படி சொல்லுவாங்களே, இந்த சூடு சுரணையெல்லாம் போட்டு இந்த ஒரு ரூபா கஞ்சி குடிக்கிறதுக்கு இந்த சூடு சுரணெல்லாம் ஊற்றி தான்ப்பா குடிக்கணும். நாம் அடித்த ஒவ்வொரு அடியும் இந்த வருவோம்ல சினிமாவில் வருது பார்த்தீங்களா, ஐயோ சின்ன செருப்பில் அடித்த மாதிரி இருப்பான்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி தான் இருந்துச்சு நேற்று மக்கள் முக சொல்லிச்சது. எங்க நீ என்ன பேசுகிறீங்க, நீங்கள் மேடையில் உங்கள் மேடையிட்ட என்ன பேசுவீங்களா, என்ன பேசுனீங்க, தேசிய கொள்கை அதோ இந்தியா முழுக்க அவர் வந்து இதை செய்கிறாங்களாம், அதையும் தாண்டி என்ன பண்ணுறாங்களாம், இதை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற வந்து மது வந்து ஐயா முக ஸ்டாலின் ஒழிக்க மாட்டாரான், நேராக மோடி வந்து கடை கடை போட்டு போடுவாரான். இதெல்லாம் ஏப்பா நீ என்ன சொன்ன, அவ்வளோ பைத்தியம் நினச்சிட்டு இருக்க, நீ என்ன வேணும் சொல்லுவ, அப்போ நாங்கள் எல்லாம் கேட்டு போனோம். ஆனால் யானை உங்களுக்கு ரொம்ப காமெடியாக போயிட்டீங்கண்ணே, உங்களை மிகப்பெரிய புரட்சியாளனா போராளியா எங்கள் அண்ணனா பார்த்தோம், ஆனால் இப்போ எப்படி காமெடியாக பார்க்க வேண்டியிருக்கண்ணே, கொஞ்சம் மாற்றிக்கணுங்கண்ணே. நேற்று நீங்கள் பேசின பேச்சு நல்லறிய ஒரு மணிக்கு உட்காந்து கேட்டேன் நான், என்ன நீங்கள் தொடங்கினீங்க, எப்போ முடிச்சிங்க, எல்லாம் பேசினோம்னே, அப்புறம் நீங்கள் ஒரு அல்லக்கை கூட்டு வந்தீங்களா ஆர்எஸ் பாரதி, அவர் என்ன பேச தெரியுங்களா, ஐயோ அதெல்லாம் சொன்னால் ரொம்ப கேள், எங்க எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு இல்லையா, அட நீ வந்தது வந்துட்டப்பா, அந்த ஆளுக்கு கூப்பிட்டாரு நீ வந்த அந்த மது கொள்கையை நாங்கள் ஒரு படிப்படியாக மூடுறோம், இல்லை ஐயா ஸ்டாலின்கிட்ட சொல்லி நாங்கள் ஏதாவது சொல்லி தொலைச்சிட்டு போகணும் தானே, அவனு சொன்னா பார்த்தீங்களா, திருமாவளவன் மீது நம்பிக்கை இருக்கான், அப்போ திருமாவளவன்கிட்டயும் சாவியை கொடுத்து பூட்டுவாங்களாம் போயிட்டு, அப்போ ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ அந்த அந்த குடும்பம் வந்து மூடாதான். எப்பா சாராய கடையை நடத்துகிறவங்க அவங்க, நீ மாநாடு போடுறது நீ கள்ளக்குறிச்சியில் உளுந்தூர்பட்டியில் என்ன, நீ யாரை கூப்பிட்டுருக்கணும், உண்மை யாரை கூப்பிட்டுருக்கணும், இந்த மதுவுக்கு எதிராக யாரெல்லாம் நிற்கிறாங்களோ அவங்களதான் நீ அழைச்சி நீ ஒரு விஷயம் பண்ணிருக்கணும். நீ வந்து எவன் சாராயம் காய்ச்சி விற்கிறானா அவனை குடிச்சு பேசுகிறப்பா, இப்போ தெரிஞ்சு போலியா அவன் வல்லலே. ஏங்க உண்மையான தலைவருங்க, அவர்
போலி தலைவர் கிடையாது. அதாவது சில சொற்ப கோடிகளுக்கு கூட இருக்கிற தம்பிகளை அடவு வைக்கிற தலைமையில் எங்கள் அண்ணன் சேந்தன் சீமான், அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா சி அண்ணன் சீமானுக்கும் மற்றவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இல்லை தம்பி, நிறைய வித்தியாசம் இருக்குது. கூட இருந்து நம்பி தமிழ் தேசிய களத்தில் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையாக உழைக்கிற பிள்ளைகளை ஒருபோதும் எங்கள் அண்ணன் அடவு வைக்க மாட்டார். நீங்கள் அடவு வச்சிட்டிங்களே, அடவு வச்சு என்ன பண்ணீங்க, அது மகளிர் இதாங்க கேவலமே கேவலம், இதாங்க பெரிய கேவலம். என்ன எப்பா நீலாம் கட் பண்ணாமல் போடப்பா, பாதையை கட் பண்ணி விட்டுறியா, என்ன போடுறதே போ, நல்லா போடுங்க. நம்ம என்ன சொல்கிறோம், உண்மையான சொல்கிறோம், இல்லாத ஒன்றை நம்ம திருச்சி சொல்ல தம்பி, இல்லாத ஒரு விஷயம் பேசலை. மது ஒழிப்பு மாநாடு யாருக்கு போட்டேன், எதுக்கு போட்டேன், திமுக எதிராக போட்டேன். நீ என்ன பண்ணுறதுன்னா, ஐயா ஸ்டாலின் உங்கள் கூட்டம் தான் இருக்கிறாங்க, ஒட்டிட்டு நேராக போயிட்டு ஐயா ஸ்டாலின் அவர்களே இந்த மது ஒழிப்பு நான் மாநாடு போடுறேன், நீ இந்த கடையெல்லாம் கொஞ்சம் மூடுங்க, மொத்தம் மூடணும் இல்லையா, பாதியாவது மூடி தொலைச்சி விடுங்க. சொல்லணுமா இல்லையா, யாரை கூப்பிட்டுருக்க, டிகே சொல்லுங்கோவன், ஆர்எஸ் பாரதி, அவங்க என்ன பேசுகிறாங்க, இல்லை திருமாவளம் சொன்னால் சரியாக இருக்கும். ஏன் அது எங்களுக்கு தெரியாதா, அவர் சொன்னால் கேட்பாரா. இந்த மத ஒழிப்பு மாட்டுக்கு அவர் ஃபஸ்ட்டு பேசியது எப்படி, அப்புறம் ஆதவாஜினு ஒரு கேள்வி வச்சார், முன் வச்சார், ஆட்சியில் பங்கு அதிகார பகிர்வு கேட்டார், அதுக்கு எழுந்த பிரச்சனை எப்படி இருந்துச்சு, அப்புறம் எப்படி அண்ணன் ஒடுங்கி அப்படியே ஒடுங்கி போயிட்டார். ஏண்ணே என்ன ரொம்ப கேவலமாக இருக்குது, என்ன இந்த மது ஒழிப்பு மாநாடு என்ற பெயரில் எங்கள் அண்ணன் திருமாவளவன் தன் கட்சி அந்த எம்பி பதவியும் காப்பாற்றிக்கிறதுக்கு தன் கட்சி பிள்ளை அடகு வச்சு இப்படி ஒடுக்குவது தமிழ்நாட்டுக்கு ஒரு சாப கேடு, இதை விட வார்த்தை இல்லை. அப்படி இல்லை, மது ஒழிப்பு மாநாட்டில் குடிச்சிட்டு தான் வந்தாங்க எல்லாத்துக்கும் தெரியும், குடிச்சிட்டு ஆளுநையும் பார்த்தோம், எல்லாம் எல்லா பேரும் அறபோது தான், அதில் மாட்டுக்கத்துலாம் இல்லை. அண்ணன் அப்படியே மது ஒழிப்பு அப்படியே ஒழிச்சிட்டு வரா, ஒழிக்க முடியுமா, அப்படித்தான் வருவாங்க. ஏன் குடிகாரன போய் இன்னைக்கு தந்திருப்பான்னு சொன்னா இது எப்படி இருக்கு, அவன்லாம் ஒருபோதும் தந்த மாட்டான். என்ன பண்ணணும், முறையா நீ கடையை போற மூடு. இப்ப அது உதாரணம் சொல்றேன், இப்ப இந்த கொரோனா காலத்துல வந்துச்சு, உஷாரமே கிடையாது, எத்தனை பேர் செத்தான், எவ்வளவு குடிச்சான், ஒன்னும் இல்ல, ஃப்ரெஷ்ஷா இருந்தான், அவன் சுத்தமா இருந்தான். என்ன தேவையில்லாம இவர் மதுளி மாடு போட்டுங்க, அது அவருக்கு சொன்னவன் தப்பு, மோடிட்டு போய் சொல்றாருங்க. என்ன மத்திய அரசுக்கு ஒரு முடிவெடுக்கு, நீ என்னையா முடிவெடுக்கிறது, நீ இங்கே சொல்லியா வந்து கோபாலபுரம் போய் கொத்தனை மட்டும் சொல்லு, அந்தாலும் சொல்லுவான், அந்தாலும் சொல்லுவான், ஐயா நான் படிப்படியாக குறைக்கிறேன், இல்லை குறைக்க மாட்டேன், டே நீ இஷ்டம் தான் கூட இரு, இல்லை வெளியே போனால் அந்தாலும் சொல்லுவான். அதை விட்டு மோடிக்கு போய் முட்டு கொடுக்குற நீ போயிட்டு தேவையில்லாத பேச்சுது. அண்ணே செஞ்சால் ஒழுங்காக செய்யுங்கண்ணே, ஆனால் ஒன்றுண்ணே நான் கடைசியாக சொல்கிறேன், தமிழ்நாட்டு மக்களை பகித்துக்காக நினச்சி விளாதீங்கண்ணே. என்ன அங்கே எத்தனையோ பேரை பார்த்தாளுங்க தமிழ்நாட்டு ஆளுங்க, என்ன நீங்கள் இருக்கிறவங்க பூரா பகித்துக்க நினச்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்கள் பேச்சை முழுசாக பார்த்தேன், என்ன ரொம்ப கேவலம், எங்கே என்னன்னா போயிட்டீங்களே, வேற எந்த அந்த நிற்கிறாங்க பார்த்து பிஜேபி கார பயிலுங்க, இந்த மாதிரி லூசு பயிலுக்கு பண்ணால் எனக்கு கோவம், எனக்கு கோவம் வர போதில்ல, கூட பிறந்தவன் பண்ணுறீங்களே, இது கேவலமா இல்லையானே, மற்ற கட்சியாரம் இப்போ பண்ணிட்டோம்னே, என் மொழிக்கு இனத்துக்கு அடையாளம் பண்ணிட்டு போட்டோம், இந்த கவலை இல்லை, நீ எங்களை அப்படி யாரை ஏமாத்துவார, தமிழ்நாட்டு உன்னை நம்பி ஓட்டு போட்ட மக்கள் ஏமாத்துறா இல்லையா, ஆ நீ என்ன சொல்ல வர, நீ நீ மூடுவியா, தில்லி ஒன்றிருக்கா, எழுத்து பேசுவியா, சாலிட்ட பேசுவியா, தில்லி ஒன்றிருக்கா, இல்லை இல்லை பொத்திட்டு போனேன், ஏன் தேவையில்லாமல் உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கும் உங்கள் கட்சியை காப்பாற்றிக்கிறதுக்கும் எதுக்கு நாடகம், இது வெட்டி பந்தா வேடிக்கை நாடகம், இப்படிப்பட்ட ஒரு ஒரு கேவலப்பட்ட ஒரு மாநாட்டம் நான் பார்த்தது கிடையாது, இனிமேல் நடத்தாதீங்கண்ணே, தயவு செய்து நடத்தாதீங்க, வேற ஏதாவது பண்ணுங்க, புதுசாக புதுசாக பண்ணிவிடுங்க, ஏன்னா இதெல்லாம் பண்ணாதீங்கண்ணே, ரொம்ப கேவலம்ண்ணே. தம்பி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது தான், நாம் தமிழ் கட்சியில் தொடர்ச்சியாக பயணிக்கிறேன், உங்களுக்கு தெரியும் 12 ஆண்டு காலம். இப்போ நான் நேற்று வரைக்கும் இந்த மாவட்ட தலைவர், நேற்று நான் அங்கீகாரம் பண்ணுறேன் மாவட்ட செயலாளர், நான் அதிகாரப்பூர்வமாக உங்கள் சேனலில் நீங்கள் போடலாம் இப்போ என்ன அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ சொல்லணும்ட்டா எனக்கு ஒரு இழுக்கு வருது, என்ன இழுக்கு, இப்போ காட்டுறாங்க இந்த அந்த அந்த லூஸ் இப்போ அவன் என்ன கட்சிக்காரன், புதுசு புதுசாக இருக்கான் பிஜேபிக்காரனா, இப்போ அவன் ஒருத்தர் சொல்கிறான், ஐயா அண்ணி அவன் நல்லாரு கருநாகராஜனா, அவர் சொல்கிறாரு ஏன் தம்பி தேவையில்லாமல் அந்த வயசான காலத்தில் டைய அடிச்சுக்கிட்டு கத்தி கத்தி சாவரியா, வந்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் பணம் தரேன், ஒரு கார் தரேன், அதை வச்சுட்டு நல்லா வாழாமல் தேவையில்லாமல் ஜீமா ஜீமா ஜீமான்னு என்ன தம்பி அவர் கொடுத்தாரு அப்படின்னு மண்டே கழுவுறான். ஏன் பாண்டி சொல்கிறா, ஏ அரிசி வாங்க காசு இல்லை, பருப்பு வாங்க காசு இல்லை, நீ என்ன அங்கே முட்டு விடுற வெள்ளச்சட்டை 300 சட்டை போட்டு மோ முட்டு விடுற போடா, என் பாண்டி திட்டுறான், இப்போ என் மகன் திட்டுறான், அட போய் அவங்கள்ட்ட மாதிரி ரெண்டு கேஸ் ஏன் மேலே வாபஸ் வாங்குறாங்க, சும்மா அங்கேயே முட்டு விடுச்சு மோகன் திட்டுறான், நான் என்ன பண்ணுவேன், ஒரு வறுமையில் வாழ்கிற பிள்ளை எதார்த்தம் சொல்கிற தம்பி, ஏன் போகிறான்னு கேட்டீங்க, இதுதான் உண்மை, நல்லா தெளிவாக போடுங்க. இப்படி ஒரு நிலைமையில் இருக்கிற ஒரு நாம் தமிழ் என்ன பண்ணுவான், கடந்து போவான், தமிழ் தேசியம் ஏற்றது தான், அண்ணன் சீமானை மனதில் வைத்து கொண்டிருக்கோம், இப்போதைக்கு களம் சரியில்லை, நாங்கள் வாழணும், என் குடும்பம் வாழணும்,
என்ன பையனை காப்பாற்றணும் குடும்பத்தை காப்பாற்றணும் நான் விலகி போகிறேன் அந்த பக்கம் 10 லட்சம் ஒரு காரு ஒரு 3வது மாடியில் ஒரு டம்மி ஆஃபீஸு கொடுத்துட்டாங்க அப்போ சொல்லுவேன் அண்ணன் சீமா கூட 10 வருஷம் தப்பா சோத்துக்கு வகையில் அது இல்லை சொல்லத்தானே செய்வேன் அதெல்லாம் பொருட்டு எடுத்து கேள்வியே கூட தம்பி இருப்பாங்க தமிழ் தேசியோட நிற்பாங்க அண்ணன் சீமானை விட்டு ஒருத்தர் போகிறாருன்னா அடுத்த கட்சி அவருக்கு விலை பேசி அக்ரிமெண்ட் போடுறதுன்னு அர்த்தம் அந்த கட்சியில் அக்ரிமெண்ட் போட்டால் மட்டும்தான் போக முடியும் இல்லை சும்மா போகிறா இல்லை இந்த இத்து போன பிஜேபிக்காரன் கூப்பிட்ற மாதிரி மற்றவங்க கூட போயிடுவாங்க இங்கே இங்கே தாக்கு பிடிக்க முடியல அண்ணன் சீமானை குறை சொல்லி போனால் அவருக்கு ரேட்டு ஜாஸ்தி அண்ணன் செந்தமன் சீமானை குறை சொல்லிட்டு போனால் அவருக்கு அங்கே அமௌண்ட் ஜாஸ்தி அது சொல்ல போனால் கம்மி லட்சங்களில் அதிகமாக வரும் ஏன்னா அதுபோல் வேறு வழி இல்லாமல் போகிற பிள்ளைகள் நம்ம வந்து கடந்து தான் போகணும் அவங்களையும் யோசிச்சு போகணும் தம்பி அவங்களுக்கு சொன்னால் வாழ்த்து சொல்லணும் சரி நீ சரியாக வாங்க 26ல் அங்கேருந்து தெளிவாகிட்டே உள்ளே வந்துடுங்க வந்துடுவாங்க பின்ன எதுக்கு போகிறான் திமுகவுக்கே அண்ணன் நான் ஒரு செய்தி சொல்கிறேன் இது சொல்லக்கூடாது சொல்லாமல் இதை சொல்லிவிட்டேன் வந்துச்சுல வாய்க்கு வந்துச்சு திமுகவுக்கே நம்ம எம்எல்ஏ நம்ம கூட்டணி ஆக்கலாம் அண்ணன் அமுச்சு விட்டார் அங்கே போய் இருப்பா எம்எல்ஏ சொன்னு சொன்னேன் இரு எம்எல்ஏ பதவி வாங்கிக்க கட்டாமல் 26ல் போடுறான் ஜாயின் பண்ணிக்க வச்சு செய்வோன்னு சொன்னதால சொன்னேன் போனார்ல அவர் ஜெயிச்சார்ல இருக்காரில்ல இன்னும் அவ்வளோ தெரியாமல் இருக்கணுமா அதுபோல் சீமான் பேரை சொன்னால் அவருக்கு கொஞ்சம் காசு அதிகம் சீமான் பேரை தவறாக சொன்னால் இன்னும் அதிகம் அதை சொல்லிட்டு போகிறாங்க தம்பிங்க நல்லா வாழ்ட்டோம் 26ல் தம்பி வந்துடுவாங்க சேர்ந்து கிளம்பிடுவோம்